Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு என்னமோ தெரியல மழைக்கு லைட்டா கருக்குற மாதிரி இருக்கு. ஆனா வெயிலும் நல்லா அடிக்குது. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் வந்திருக்கு. So good morning. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு வந்து vlog வந்து மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓவர் பிரைட்டா இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நாள்னா, சதீஷுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 9 years ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி 9th வெட்டிங் ஆனிவர்சரி vlog தான். பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, இப்போ லாக்டவுன். ஸோ எங்கேயுமே போக முடியாது, வீட்டில் தான் இருக்க போகிறோம். சதீஷ் வந்து காலையிலேயே கிளம்பி ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா, லாக்டவுனில். அதுக்கு போயிட்டாங்க. ஸோ வர்றதுக்கு வந்து ஈவினிங் ஆயிரும், 4 o'clock போல் தான் வருவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். ஆஃப்கோர்ஸ் நான் எப்போவுமே பேக் பண்ணுறது தான். பர்த்டேனாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சரி, நான் வந்து ஒரு கேக் பேக் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி வந்து அந்த கேக் பேக் பண்ண போகிறேன். ஸோ சதீஷ்க்கு நார்மலாக உள்ள கேக் பிடிக்காது, பெருசாக கேக்கே சாப்பிட மாட்டாங்க. பட் ஐஸ்கிரீம் கேக் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் அவங்க சாப்பிடுவாங்க, அதனால ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேக். ஸோ அது உங்களுக்கு தனி வீடியோவாக வரும். அதுக்கப்புறம் எல்லா கறியும் வைக்க போகிறேன். எல்லா கறியும் கிடையாது, அவியல், பொரியல், பருப்பு சாம்பார், ரசம், முடிஞ்சால் பச்சடி, வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ண போகிறேன். ஸோ அவங்க வந்து நைட்டு டின்னருக்கு வந்து அதை சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பெருசாக வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிளாகிட்டு இதுதான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு கேக் பண்ணியாச்சு. நான் காலையிலேயே கேக் பேக் பண்ணியாச்சு, க்ரீம் பண்ணியாச்சு, ஐஸ்கிரீம் ஃபில்லிங் பண்ணியாச்சு. இனி அசம்பிள் பண்ணுவேன். வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ லாக்டவுன், அதனால் எந்த ஸ்பெஷல் டே எல்லாமே நம்மளே வீட்டில் ஸ்பெஷலாக கொண்டாடினா தான் உண்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து May 17th வந்து எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியாக. ஒவ்வொரு நாளும் கல்யாணம் நாள் டைமில் வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வெக்கேஷனில் இருப்போம். ஸோ போன வாட்டி எங்கே இருந்தோம்? போன வாட்டி எங்கேயுமே போகல. போன வாட்டி லாக்டவுனு, அதுக்கு முந்தின வருஷம் வந்து தாய்லாந்தில் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து, ஏன்னா இது மே மாதமாக குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க ஃபுல்லாட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வெக்கேஷன், லாங் வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுறது வந்து மே மாதம்தான் போடுவோம். ஸோ இந்த போன வருஷமும் எங்கேயும் போகல, இந்த வருஷமும் எங்கேயும் போகல. அது கவலைலாம் ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த இதில். ஸோ இந்த வருஷமும் லாக்டவுன். ஸோ இந்த வருஷமும் சும்மா வீட்டில் தான் இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சதீஷும் வந்து வெளியே போயிருக்காங்க. பட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஹாப்பி தான். ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு வந்து அவங்க வந்து, அதுவும் இந்த ஸ்பெஷல் டேக்கு வந்து அவங்க வந்து வெளியே ஹெல்ப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க வந்து கூட இல்லாட்டாலுமே, எப்படியும் ஈவினிங் வந்துடுவாங்க, பட் ஃபுல் டே கூட இல்லாட்டாலுமே ஏதோ ஒரு நிம்மதி வந்து மனசுக்கு இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ வாங்க, நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நான் இப்போ லஞ்ச் ரெடி பண்ணிட போகிறேன். லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக டைம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, நம்ம லஞ்ச் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் சன் வந்து வெளியே வந்திருக்கு, பிரைட்டாக இருக்கா அவங்களுக்கு. இவ்வளோ நாள் மழைன்னு இருந்துச்சு, இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு. ஸோ செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டாட்டமாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். இது சாம்பாருக்கும் பருப்பு பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அவியல் வந்து முடிஞ்சால் பண்ணுவேன். அப்புறம் வெள்ளரிக்காய் கிச்சடி பண்ணலான் இருக்கேன். மாங்காய் கோஸ், நிறைய மாங்காய் இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள மாங்காய். ஸோ அதை பண்ண போகிறேன். அதுக்கடையில் இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து கேக் வந்து பேக் பண்ணி கூல் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் கேக்கு. அதுக்கப்புறம் ஃபில்லிங் எல்லாமே இங்கே பண்ணிட்டேன். இது வந்து விப்பிங் க்ரீம் ஃபில்லிங், இது வந்து ஐஸ்கிரீம் கேக்குக்கு நடுவில் வரக்கூடிய ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃபில்லிங். ஸோ அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ சீக்கிரமே அசம்பிள் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும், அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளோட ஐஸ்கிரீம் கேக் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக நான் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். So இந்த ஒரு full layer freezer வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ஏனா வந்து கேக் அசெம்பிள் பண்ணிட்டு இதல தான் ஃப்ரீஸ் பண்ண போறேன். சோ இது ஃப்ரீஸ் ஆகட்டும் எப்படியும் ஒரு 5-6 மணிக்கு ஆகும். நான் எப்படியும் நைட் தான் கட் பண்ணுவேன். அதனால பிரச்சனை இல்ல. சோ எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து ஃப்ரீஸ் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீஸை வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஃப்ரீசரையும் full கூல்ல வந்து செட் பண்ணிட்டேன். ஏனா அதுக்கடையில செட் ஆகணும்ல அதனால. So இப்போ லஞ்ச் ரெடி பண்ண வேண்டியதான். சோ ஃபர்ஸ்ட் பருப்பு நான் வந்து வேக வச்சிட்டேன். காலையிலே எந்திரச்சி அரிசி போடும்போதே பருப்பும் போட்டுட்டேன். சோ டக்குனு இப்போ வந்து சாம்பாரும் இதுவும் பருப்பும் வச்சிர போறேன். அதுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்குறத எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேரட்டோட இத பாருங்க. சோ இந்த மாதிரி வாடி போன கேரட்லாம் தூர போட்றாதீங்க. ஜஸ்ட் நம்ம அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணோம்னாலே நம்ம இந்த சாம்பார்ல எல்லாம் போட்டாலாம் தெரியாது. சோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சோ இத வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு மினிமம் ஒரு 4 கறியாவது வைக்கலாம்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். ஓகே फ्रेंड्स, சோ அவியலுக்கு வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு மாங்காய், ஒரு பெரிய பொட்டேட்டோ, ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட். சோ இவ்வளவும் போட்டு அவியல் பண்ணப் போறேன். வேற வெஜிடபிள்ஸ் இல்ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வெள்ளரிக்காய் இருக்கு. அத வச்சு வெள்ளரிக்காய் கிச்சடி பண்ணப் போறேன். அதுக்கு அப்புறம் வந்து சாம்பார் பண்ணப் போறேன். வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காயும் இருக்கு. அதையும் போட்டு சாம்பார் பண்ணப் போறேன். பருப்புக்கு எந்த காயுமே தேவையில்லை. பொரியல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணப் போறேன். சோ வாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அவியலுக்கு வந்து ஒரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸை கீழே போடுங்க. சோ இந்த கேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்காய், இது அது என்னது உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்மளோட கேரட். சோ இதை இவ்வளோத்தையும் நான் வந்து கீழே பேஸில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸை மேலே போட்டேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய். நீங்கள் வாழைக்காய்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கீழே போடுங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் குக் ஆக டைம் ஆகும்ல அதனால. ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு. ஸோ தேவைக்கு தக்கன உப்பும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, ஸோ மஞ்சள் பொடியும் போட்டு இப்போ மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்க போகிறேன். அதுக்கடையில் போட்டிட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம அவியல் காய்கறி ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இதில் வந்து நான் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, ஸோ இது எதுக்கெல்லாம் மொத்தமாக அரைக்க போகிறேன். எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கிச்சடி சொன்னேன்ல அதுக்கு, பருப்புக்கு, அதுக்கப்புறம் அவியலுக்கு. ஸோ இந்த 3க்குமே மொத்தமாக போட்டுட்டேன். ஸோ இது வந்து கொரகொரப்பாக அரைச்சா போதும். நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம காய் எல்லாமே வெந்தாச்சு. காய் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு லைட்டாக அமுக்கி பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா மற்ற காயுமே வெந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குல்ல அதில் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்காய் வந்து அவியலுக்கு மட்டும் கொரகொரப்பாக தான் போடணும். கொரகொரப்பாக தான் அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. ஓகே, ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ எங்கள் அம்மாலாம் தயிர் விட மாட்டாங்க. பட் எனக்கு வந்து தயிர் ஊற்ற ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட வெர்ஷன் அவியல். ஸோ எங்கள் அம்மா வேறு மாதிரி வைப்பாங்க. பட் எங்கள் அம்மா வந்து தயிருக்கு பதில் புளி விடுவாங்க கொஞ்சம். அவ்வளோதான், அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவியலை மாற்றிட்டு அந்த கடாயை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாம்பாருக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயப்பொடி தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள், காயம்னா பெருங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இவ்வளவும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு இதை வதக்கிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டுருங்க. ஒன்று சாம்பார் பொடி போடலாம், இல்லைன்னா சில்லி பவுடரும் கொத்தமல்லி பொடியும் மிக்சர் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறீங்கன்னா 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுதான் அளவு. ஸோ சாம்பார் பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து புளி, நான் புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சோ நம்ம சாம்பாருக்கு பருப்புக்கு மட்டும் கொஞ்சூண்டு வச்சிட்டு மிச்சத்தை ஆட் பண்ணிட்டேன் சோ பருப்பு ஆட் பண்ணி mix பண்ணிருங்க சோ இனி வந்து நம்ம காய் எல்லாமே வேகணும் சோ காய் பாதி வெந்திருச்சு இந்த பருப்பு கூட சேர்ந்து நல்லா வேகட்டும் So, this is the உப்பு தேவையா அதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க சோ நான் எப்பவுமே சாம்பார்ல வந்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுவேன் சோ நீங்க இவ்வளவு நாள் போட்டதில்லைனா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் சோ இனி வந்து இந்த சாம்பார் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது கொதிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் காணிக்கிறேன் சோ நம்ம சாம்பார்ல தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி கூட்டியாச்சு இப்போ வந்து மூடியே காணோம்னா இருக்கு So, மூடி போட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வந்து குக் ஆகட்டும் அதுலயே சாம்பார் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம பருப்பு பண்ணிடலாம் சோ நான் வந்து பிரஷர் குக்கர்ல குக் பண்ணனல அதே பிரஷர் குக்கர்லயே பருப்பு பண்ணிர போறேன் சோ அதுல வந்து மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடியும் உப்பு சோ நீங்க வந்து இது வந்து என்ன மிக்ஸ்சர் ஆஃப் பருப்புன்னு பாத்தீங்கன்னா 1 கப் துவரம் பருப்பு 1 கப் பாசி பருப்பு So, உப்பு ஆட் பண்ணி 1/2 கப் பாசிப்பருப்பு 1 கப் இல்ல சோ 1/2 கப் பாசிப்பருப்பு சோ மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம வெந்த துவரம் பருப்பு and பாசிப்பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க சோ இந்த பர்టిక్యులர் பருப்பு வந்து எங்க அம்மாவோட ரெசிபி சோ இது வந்து கெட்டியா தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லி தண்ணியா வைப்போம் பட் இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கக்கூடிய பருப்பு இது வந்து ப்ளைன் ரைஸ்ல நெய் ஊத்தி இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இப்போ உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்தாச்சு இதுல வந்து இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இவ்வளவும் அரைச்சு வச்சிருக்கோம் அத வந்து ஆட் பண்ணுவோம் இது ஒரு கொதி வரட்டும் சோ நம்ம பருப்பு பாருங்க கொதிச்சாச்சு இப்போ இதுல நான் அரைச்சு வச்சிருக்கிறதுல கிச்சடி வெள்ளரிக்காய் கிச்சடிக்கு மட்டும் கொஞ்சம் தேவை அத மட்டும் வச்சிட்டு பருப்பு கொஞ்சம் ஆட் தேங்காய் வந்து பருப்புல ஆட் பண்ணிட்டேன் சோ பருப்புக்கு வந்து ரொம்ப தேங்காயலாம் தேவை இல்ல ஜஸ்ட் ஒரு 1/2 கப் போதும் இந்த குவாண்டிட்டிக்கு சோ தேங்காய் போட்டுட்டு ரொம்பவும் கொதிக்கவும் விடக்கூடாது அவ்வளவுதான் mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிர வேண்டியதான் சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைசி நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் சோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே फ्रेंड्स இப்போ நான் பண்ணி காணிக்கிற போற ரெசிபி வந்து வெள்ளரிக்காய் கிச்சடி இல்லனா பச்சடின்னு சொல்லலாம் சோ ஒரு குக்கும்பரை தோலை எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணிருக்கேன் சோ இதுல வந்து ஒரு 1/2 கப் போல தண்ணி ஊத்தி இந்த குக்கும்பர் வந்து நல்லா வேகணும் ஓகே சோ இது வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னு காணிக்கிறேன் இதுல வந்து மஞ்சள் பொடி எதுவுமே தேவை இல்ல வெண்ணெய் வந்து கொஞ்சூண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க வேகும்போது சோ இது வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னு காணிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த பச்சடி ஓகே फ्रेंड्स இங்க பாத்தீங்கன்னா நம்ம குக்கும்பர் நல்லா வெந்தாச்சு சோ இந்த டைம்ல நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இந்த மூணுத்தையும் கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன் அத எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க சோ ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல mix பண்ணிட்டு அது கொதிக்கட்டும் தேங்காய் போட்டு 30 செகண்ட்ஸ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல தயிர் ஊட போறோம் ஓகே சோ நம்ம சாம்பார் வந்து இங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருச்சு அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சோ நம்ம வெள்ளரிக்காய் வந்து நான் பவுல்ல எடுத்துட்டேன் இதுல வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி mix பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட வெள்ளரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இனி கடைசி தாளிச்சு மட்டும் கொட்டணும் அவ்வளவுதான் சோ இப்போ வந்து குயிக்காட்டு நம்ம மாங்காய் கோஸ் வச்சிரலாம் சோ பொடிசா மாங்காய் கட் பண்ணிருக்கேன் இதல நான் வந்து பண்ண சில்லி flakes இருக்குல வறுத்து பொடிச்சது சோ இது இல்லனா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இதல வந்து ஜீரக பொடி கொஞ்சம் இது வந்து ஒரு சிம்பிள் நோ குக் வெர்ஷன் சோ ஜீரக பொடிக்கு அடுத்து மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு சோ டேஸ்டுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சோ உப்புக்கு அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அத வச்சு நான் வந்து பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் இங்க வந்து இது எங்க அம்மாவோட ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் மொத்தமாட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பருப்பில் கிச்சடியில் சாம்பாரில் எல்லாத்துலேயுமே இந்த மொத்தமாக தாளித்து ஊற்றிக்கலாம். இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட டிப்பு. ஸோ அதுக்கு வேண்டி தான் தாளிச்சிட்ருக்கேன். எப்போவுமே தேங்காய் எண்ணெயிலேயே தாளிங்க. ஓகே, ஸோ மாங்காய் கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே தாளித்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட மாங்காய் கோஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. தாளிச்சதை கொட்டியாச்சு, கொட்டியாச்சுன்னா இதில் வந்து மாற்றியாச்சு. ஸோ ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெள்ளரிக்காய் கிச்சடியில் தாளித்து கொட்டியிருக்கேன். பொரியல் அது மகாமகிக்கு மட்டும். அதுக்கப்புறம் மாங்காய் கோஸ், அவியல், பருப்பு, சாம்பார். ஸோ சதீஷ் வந்து லேட்டாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேரியரில் எடுத்து வச்சிட போகிறேன். அவங்க எப்போ சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டும். ஏன்னா வந்து இதுலேருந்து நம்ம கரண்டி போட்டு எடுத்து பண்ணும்போது அவங்க நைட்டு சாப்பிட்ற டைமில் கெட்டு போயிடக்கூடாது. அதனால எப்போவுமே உங்களுக்கு வந்து நிறைய செஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் நாளைக்கு வரும், கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பாத்திரம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த 4 குழி பாத்திரம் வந்து, இது பேர் வந்து 4 குழி பாத்திரம். ஸோ இது வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலி எங்கள் அத்தையோடது. ஸோ இது வந்து பாத்திர கடையில் கிடைக்கும் எங்கள் ஊரில். பட் உங்கள் ஊரில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து பெருசாக ஐடியா இல்லை. பட் இதுக்கு பேர் வந்து 4 குழி பாத்திரம். ஓகே, நீங்கள் பாத்திர கடையில் கேட்டு பாருங்கள். ஸோ லஞ்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இனி சதீஷ் வந்தோன்னா நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயாச்சு. சதீஷ் இப்போ தான் வந்தாங்க. நான் அதனால் பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். ஸோ பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது லாஸ்ட்டு வெங்காய பஜ்ஜி. எனக்கு வாழைக்காய் பஜ்ஜியை விட ஆனியன் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ சூப்பராக வெங்காய பஜ்ஜி ரெடி. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ சதீஷ்க்கு இன்னும் தெரியாது நான் கேக் பண்ணது. ஸோ கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிச்சனில் இருக்கேன். மகி 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 ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிச்சனில் இருக்கோம். அம்மாவுக்கு வந்து வெட்டிங் டே இன்னைக்கு வெட்டிங் டே. அப்புறம் அம்மாவுக்கு கிஃப்ட் இல்லைன்னு தெரியுமா? மகி கொடுத்தா மகி அழ ஸ்டிக்கர் வந்துட்டு மகி இந்த அழகான இது கொடுத்தா. யார் ஸ்டிக்கர் இங்கே இருக்குதுன்னு தெரியல. யார் ஸ்டிக்கர் இல்லை யார் லெட்டர் நான் இங்கேயோ வச்சு மறந்துட்டேன். ராத்திக்கே எழுதி வச்சுட்டேன் என் லெட்டரை. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிக்க போனேன். கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை. அதான் மகி கதை காணிக்கல. மகிக்கு நான் தேடிட்டு இருக்கும்போது மகி கதை கிடச்சி. அப்போ நான் மகி கதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். சரி, என் லெட்டர் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட திருப்பி வந்து காணிக்க. அந்த ட்ராயரில் இருக்கா பாரு. ஓகே, ஸோ கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மகி மகியை கூப்பிட்டு அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு. ஓகே, மகியை கூப்பிட்டு மகியை கூப்பிட்டு நான் வந்து அங்கே போய் உட்காந்துக்கிறேன். நீயும் மகியும் எடுத்துட்டு வாங்க, சரியா? ஓகே 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 கேர்ஃபுல். ஓகே ஓகே ஹாய் சதீஷ், ஹாப்பி 9th வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே, உதுவம்மா உதுவும் ஃபேனை அணைச்சா காத்து அணைஞ்சிட கூடாதுல்ல. அப்பா ஊது சொல்லு. ஊது ஊது சாந்து ஊது 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 1 2 3 லைட் பண்ணு. ஓகே ஓகே Party. Happy birthday. Good day. Ah, wait. The end cake. Strawberry ice cream cake. Okay, learn bye children. Bye. So, nama ice cream cake eppadi vandirukku parunga. Okay friends, so lockdown enadhu kalyana naal super celebrate panniyaachu. Cake nalla saaptaachu, nalla irundhucha cake. Okay, so indha video kandipa ungalku pidichirukku nu nenikiren. So idodi iniki video mudichiren. Innoru video la ungala meet pandren. Bye. Bye. Don. Kudumiya varunga Maha vandu Satish ku thalayila kudumi potuttirukka.